டெக்ஸ்கோல் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்னும் நம்ம சேனல்ல வான்போ டிடி ப்ரொஜெக்டரோட அன்பாக்சிங் அண்ட் ரிவ்யூ தான் பார்க்க போறோம். இந்த ப்ரொஜெக்டர்ல என்னென்ன ஸ்பெசிபிகேஷன் கொடுத்துருக்காங்க, T6 மேக்ஸோட அடுத்த வெர்ஷன் இது. டிசைன்ல இவங்க அடிச்சுக்கிறதுக்கு வேற ஆளே கிடையாது நம்ம ப்ரொஜெக்ட் கம்பெனியில. 2022க்கான டிசைன் அவார்டை வந்து இவங்க தான் வாங்கியிருக்காங்க. நேயர்கள் நிறைய பேர் HDMI ஆர்க் சப்போர்ட் பத்தி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. ஸோ இவங்க ரிலீஸ் பண்ற எல்லா மாடல்லையுமே பேஸ் வெர்ஷனா இருக்கட்டும் இல்ல அதிக காசு கொடுத்து வாங்குற இந்த டிடிஆர் ரெண்டுமே வந்து உங்களுக்கு HDMI ஆர்க் சப்போர்ட் வந்து ஈஸியா பண்ணும். பெரும்பாலும் வான்போ ப்ரொஜெக்டர் எல்லாமே லூமன்ஸ் வந்து கம்மின்னு சொல்றாங்க. இதுல வந்து 650 ஆன்சே லூமன்ஸ் இருக்கு. இந்த லூமன்ஸ்க்கு கரெக்டா பிராட் டேலைட்ல வந்து நம்மளால பார்க்க முடியுமா? இதுல வந்து HDR சப்போர்ட் சொல்லிருக்காங்க. சோ உண்மையிலேயே HDR சப்போர்ட் வந்து இது பண்ணுதா? ஆட்டோ ஃபோக்கஸ் அண்ட் ஆட்டோ கீஸ்டோன் வந்து இந்த ப்ராஜெக்ட்ல வந்து கொடுத்திருக்காங்க. எந்த அளவுக்கு பிரிசிஷனா வர்க் ஆகுது? Amazon Prime, Netflix, Hotstar இந்த அப்ளிகேஷன்ஸ்லாம் வந்து லாகே இல்லாம சப்போர்ட் பண்ணுதா அந்த ப்ராஜெக்ட்ல டிஃபால்ட் ஆண்ட்ராய்டுல? இது எல்லாத்தையும் நம்ம இன்னைக்கு சேனல்ல வந்து டெஸ்ட் பண்ணி பார்த்தலாம் ஃபுல்லா. நம்ம சேனலை வந்து புதுசா பார்த்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ண நண்பர்கள் எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. இந்த வீடியோக்கு வந்து லைக் பண்ணுங்க. சோ ப்ராஜெக்டர் லவர்ஸ் எவ்வளவு இருக்காங்க அப்படினு சொல்லிட்டு இந்த வீடியோ மூலமா நீங்க வந்து காமிங்க. கமெண்ட் செக்ஷன்ல வந்து ஹார்ட் சிம் கமெண்ட் பண்ணுங்க. ப்ரொஜெக்டர்ஸ் நான் வாங்கவே இல்லைனாலும் ப்ரொஜெக்டர் வீடியோ நான் கண்டிப்பா பாப்பேன் ப்ரோ அப்படின்னு சொல்றவங்க இந்த வீடியோ மூலமா உங்களோட சப்போர்ட் வந்து தெரிவிங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். வாங்க இது அன்பாக்ஸ் பண்ணிடலாம். ஃப்ரண்ட்ல வந்து வான்போ ப்ரொஜெக்டர் பிளாக் கலர், ரெசல்யூஷன் ஆட்டோ ஃபோக்கஸ், அதுக்கப்புறம் டியூவல் வைஃபை சப்போர்ட் இருக்கு, லோ நாய்ஸ். இந்த பக்கம் பாத்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு 1280, அதுக்கப்புறம் 4 டைரக்ஷன் கீஸ்டோன், ரெண்டு ஸ்பீக்கர் 5 வாட்ஸ்ல கொடுக்குறாங்க. அதுக்கப்புறமா ஃபுல்லி க்ளோஸ்ட் ஆப்டிக் கீழே வந்து உங்களோட மென்ஷன் பண்ணிருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த பக்கம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஆட்டோ ஃபோக்கஸ் டியூவல் பேண்ட் லோ வைஃபை. வாங்க கவர் வந்து அன்பாக்ஸ் பண்ணிடலாம். இந்த ப்ரொஜெக்டர் வந்து அவங்களே யூசர் மேனுவல் வந்து கொடுக்குறாங்க உங்களுக்கு. வான்போ ப்ரொஜெக்டர் இன்ட்ரடக்ஷன். ஸோ வீடியோ பாஸ் பண்ணிட்டு பாருங்க. சேஃப்டி வார்னிங், ஸ்டேட்மெண்ட், அப்பியரன்ஸு, ஸோ லென்ஸு, கேமரா, யூஎஸ்பி போட்டு எங்கெங்க இருக்கு, பேசிக் பராமீட்டர் என்னென்ன. ஸோ வெயிட் வந்து 1.6 kg அப்படின்னு சொல்றாங்க. உண்மையான வெயிட் அப்படின்றது நம்ம பார்த்துடலாம். ஒர்க்கிங் என்விரான்மெண்ட், இன்புட் போட்டு என்ன, அதுக்கப்புறம் இது வந்து HDMI ஆர்க் சப்போர்ட் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கம்பெனி ஸ்பைட்ல ஸ்பெசிஃபிகேஷன் சொல்றாங்க. நம்ம வந்து டெஸ்ட் பண்ணி பார்த்துருவோம். ரிமோட் கண்ட்ரோல் பொறுத்த வரைக்கும் இதெல்லாம் தான் உங்களுக்கு வருது. டால்பி ஆடியோ சப்போர்ட் இருக்கு, HDMI ஹை டெஃபினேஷன் மல்டிமீடியா இன்டர்ஃபேஸ் பத்தி மென்ஷன் பண்ணிருக்காங்க. அதுக்கப்புறமா இங்க வந்து அவங்க Facebook, Twitter, Instagram எல்லாத்துக்கான ஸ்கேனர் இருக்கு. இங்க FCC ஸ்டேட்மெண்ட், இது வந்து யூசர் மேனுவல், அதுக்கப்புறம் வாரண்டி கார்டு, 1 year வாரண்டி வந்து உங்களுக்கு கொடுக்குறாங்க. வாரண்டியில டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் இருக்கு. அதுக்கப்புறமா நீங்க பாக்ஸ் ஓபன் பண்ணிடலாம். உள்ள என்ன இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ப்ரொஜெக்டர் நம்ம குட்டியா தான் இருக்கு. இங்க வாங்க. ஸோ ப்ரொஜெக்டரோட ஃப்ரண்ட் சைடில் கேமரா இருக்கு, இதற்கான கிரில்லு, இங்க வந்து லென்ஸு. லெஃப்ட் சைடு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லாக க்ளோஸ்டாக இருக்கு. அப்புறம் வந்து உங்களுக்கு பவர் பட்டன் இருக்கு. பேக் சைடு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு டிசி போட்டு, ஒரு யூஎஸ்பி போட்டு, ஒரு HDMI போட்டு, ஒரு HDMI போட்டு தான் கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் ஒரு ஆடியோ ஜாக்கு. ஸோ இது வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணல, ரெண்டு HDMI கொடுத்தா நல்லாயிருக்கும், பட் வான்போல அவங்க ஒரு HDMI போட்டு தான் கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் கீழே வந்து பாட்டமில் பார்த்தீங்கன்னா ட்ரைபாட் மவுண்ட்டுக்கான ஸ்க்ரூ, 4 டிஸ்பிளேஸ்மெண்ட் வைக்கிறதுக்கு ஸ்டாண்ட் மாதிரி சின்ன இது கொடுக்குறாங்க. வான்போ டிடி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதுதான் பாட்டமில். அக்சசரிஸ் பொறுத்த வரைக்கும் என்னென்ன வருது அப்படின்னு நான் சொல்லிடுறேன். சர்டிஃபைட் அப்ரூவல் அப்படின்னு சொல்லிட்டு, ப்ராடக்ட் டேட்டு, QC பாஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறமா உங்களுக்கு ரிமோட் வந்து இருக்கு. ஸோ ரிமோட் தான் இதில் ஹைலைட்டு. அவங்களே வந்து நெட்ஃப்ளிக்ஸு, ப்ரைமு, அதுக்கப்புறம் ஓப்பன் ப்ரௌசர் வந்து, அப்புறம் யூடியூப் ஓகே பட்டன், அதுக்கப்புறம் ஃபோக்கஸ் ப்ளஸ்ஸு மைனஸு, ப்ரைம் வீடியோ, ஸோ இதெல்லாம் தான் இருக்குது. ஸோ பேசிக் ரிமோட் இது வந்து AAA மென்ஷன் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பவர் டிசி போட்டுக்கான பவர் கேபிள் போட்டுங்க. 2-pin பவர் கேபிள் வந்து கொடுக்குறாங்க. இந்த பவர் கேபிளுக்கான அடாப்டர் இங்கே பாருங்க. ஸோ லேப்டாப் சார்ஜர் மாதிரி பின் எடுத்து பிளக் இன் பண்ணிட்டீங்கன்னா பவர் டிசி எடுத்து டேரெக்டாக ப்ரொஜெக்டில் வந்து பிளக் இன் பண்ணி, இதுதான் வந்து பாக்ஸ் கொடுக்குறது. இந்த ப்ரொஜெக்டோட வெயிட் பார்த்துருவோம். இந்த ப்ரொஜெக்டோட வெயிட் வந்து கம்பெனி சைடில் 1.6 kg சொல்லியிருக்காங்க. இது கரெக்டாக 1.6 1657 grams. ஸோ கம்பெனி சைடில் சொல்கிறது கரெக்ட். இந்த ப்ரொஜெக்டை பற்றின ஃபுல் ரிவ்யூ வந்து பார்க்கலாம். வாங்க நாங்கள் ப்ரொஜெக்ட் ஆன் பண்ணிடலாம். உடனே ஆன் ஆயிடுச்சு, அவ்வளோதான். அதுவே வந்து ஒரு ஒருத்தரையும் ஆட்டோ ஃபோக்கஸ் ஆட்டோ கிஸ்டன் வந்து அதுவே அட்ஜஸ்ட் பண்ணிட்டு பாருங்கள், அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. ஸோ இப்படி தான் வந்து உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்து அதுவே அட்ஜஸ்ட் பண்ணுவோம். ஸோ இந்த ரிமோட்டில் வந்து ஒரு ஸ்பெஷாலிட்டி இருக்குது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த பட்டன் தான். ஸோ இந்த பட்டன் மூலிமா நீங்கள் வந்து உங்களோட ப்ரொஜெக்டர் எப்படி டிஸ்பிளேஸ் ஆகிருக்கு அப்படின்றத அந்த வந்து மாற்றிக்கலாம். ஸோ நீங்கள் ஒரு ஒருத்தரையும் செட்டிங்ஸ் உள்ள போகணும்னு அவசியம் இல்லை, நான் காமிக்கிறேன். ஸோ இங்கே பாருங்கள். ஸோ தலைக்கீழே இருக்குது, அதுக்கப்புறம் திருப்பி இப்படி வந்துச்சு, திருப்பி இப்படி வந்துச்சு, இங்கே பாருங்கள். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து உங்களோட இது வந்து நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ ஹோம் ஸ்க்ரீன் வந்து இப்படி தான் இருக்கும், சரிங்களா? ஸோ இப்போ வந்து செட்டிங்ஸில் போயிடுறேன். ப்ரொஜெக்டரில் வந்து HDMI ஹோம் யூஎஸ்பி இருக்குது. ஸோ யூஎஸ்பியில் வந்து நான் என்னோட வீடியோஸை வந்து ப்ளே பண்ணி பார்த்தேன், 60 FPSலாம் சப்போர்ட் பண்ணல. ஸோ அதை நான் முன்னாடியே சொல்லிடுறேன். மற்றது எல்லாமே வந்து உங்களுக்கு லேக் இல்லாமல் சப்போர்ட் பண்ணுது, எல்லா ஃபார்மேட்ஸும் வந்து சப்போர்ட் பண்ணுது வீடியோவில். HDMI பொறுத்த வரைக்கும் ஃபயர் டிவி ஸ்டிக்ஸ் வந்து கனெக்ட் பண்ணியிருக்கேன், பட் நான் உங்களுக்கு அப்புறமா காட்டுறேன். ஹோம் ஸ்க்ரீனில் வந்து போயிடலாம்.
So input avladhaan. So settings poninga setup picture mode audio bluetooth network projection keystone zoom focus about so setup kadathathu picture mode so picture mode la poninga ungalku high brightness la vandu na ipo vechirken neenga enna enna standard irukku adukapra custom la irukku cinema irukku adukapra sports irukku vivid irukku so idu ellathume vandu neenga vandu ungalku etha mari neenga room condition plus light vechi neenga change pannikalam அதுக்கப்புறமா வந்து இப்போ உங்களுக்கு ஆடியோ டிவைஸ் கொடுத்துருக்காங்க ஸோ ஆடியோ பொறுத்த வரைக்கும் ஸ்டெபிள் தனியாக கண்ட்ரோல் பண்ணுற மாதிரி ஆப்ஷன் கொடுக்குறாங்க சவுண்ட் ஸ்டைல் வந்து யூசர் ஸோ இதில் வந்து உங்களுக்கு ஸ்டாண்டர்ட் விவேட் ஸ்போர்ட் மூவி மியூசிக் நியூஸ் ஸோ இதெல்லாம் வந்து உங்களுக்கு கொடுக்குறாங்க டிஜிட்டல் அவுட்புட் ஆட்டோவில் வந்து எனேபிள் பண்ணுவீங்க பிசிஎம் டால்பி டிஜிட்டல் எதாவது இருந்துச்சுன்னா அதுவே வந்து செட் பண்ணிக்கும் டைலாக் என்ஹான்ஸ்மெண்ட் உங்களுக்கு வாய்ஸ் வந்து ரொம்ப கிளியராக கேட்கல சவுண்டு தான் ரொம்ப சூப்பராக இருக்குது மியூசிக் மட்டும் தான் வருது அப்படின்னா நீங்கள் இதில் வந்து லோ மீடியம் ஹைன்னு சொல்லிட்டு ஆப்ஷன் கொடுக்குறாங்க அதுக்கப்புறம் ப்ளூடூத் 5.2 வந்து கொடுக்குறாங்க நான் இங்கே பாருங்கள் கீழே வந்து சவுண்ட் பார் கனெக்ட் பண்ணி வச்சிருக்கேன் ஸோ சவுண்ட் பார் நீங்கள் கனெக்ட் பண்ணாமல் நம்மளோட ஸ்பீக்கர்ஸில் வந்து எவ்வளோ இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு செட்டிங்ஸில் காமிக்கிறேன் நெட்ஒர்க் இருக்குது நெட்ஒர்க்கில் உங்களோட வைஃபை கனெக்ட் பண்ணிக்கலாம் ப்ரொஜெக்ஷன் சொல்லிட்டு ஸோ நான் இது தான் சொன்னேன் ஏற்கனவே ஸோ ப்ரொஜெக்ஷன் செட்டிங்ஸ்ன்றது இந்த பட்டன் அவங்களே கொடுத்துருக்காங்க ஸோ அது மூலிமா நீங்கள் வந்து மாற்றிக்கலாம் ஸோ இதில் பாருங்கள் ப்ரொஜெக்ஷன் அதுவே வந்து சேஞ்ச் ஆகுது பாருங்கள் அதுக்கப்புறம் கீஸ்டோன் ஸோ கீஸ்டோனில் வந்து ஆட்டோ இருக்குது 4 கீஸ்டோனும் இருக்குது ஸோ நீங்கள் எது வேணுமோ 4 நான் அந்த 4 வந்து நீங்கள் மேனுவலாக வந்து சப்போஸ் எனேபிள் ஆகலாம் என்னை பொறுத்த வரைக்கும் ஆட்டோ கீஸ்டோன் வந்து ரொம்ப ப்ரிசிஷனாக இருக்குது நீங்கள் வீடியோ ஸ்டார்டிங்லேயே பார்த்தீங்க ஜூம் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 100% இருக்குது ஸோ இது வந்து எவ்வளோ வரைக்கும் கம்மி பண்ணலாம்னா 50% 50 to 100 வரைக்கும் நீங்கள் வந்து மாற்றிக்கலாம் அதுக்கப்புறம் ஃபோக்கஸ் இருக்குது ஸோ ஃபோக்கஸில் வந்து நீங்கள் மேனுவல் ஃபோக்கஸ் இருக்குது ஆட்டோ ஃபோக்கஸ் இருக்குது ஃபோக்கஸ் உள்ளே போட்டிங்கன்னா ஆட்டோ ஃபோக்கஸ் ஹேண்டில் இருக்குது பாருங்கள் மேனுவல் ஃபோக்கஸும் நீங்கள் பண்ணிக்கலாம் ஃபோக்கஸ்க்கான பட்டனும் வந்து உங்களுக்கு இருக்குது அதுக்கப்புறமா இன்னொரு விஷயம் வந்து உங்களுக்கு அபவுட்டில் வந்து ஃபிக்ஸ் வெர்ஷன் இன்ஃபர்மேஷன் லைசன்ஸ் இன்ஃபர்மேஷன் டிவைஸ் நேமு டிவைஸ் டெம்பரேச்சர் 45 degrees ஸோ இதெல்லாம் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க 1 GB ரேம் தான் கொடுத்துருக்காங்க 16 GB ரோம் வந்து கொடுக்குறாங்க ஸோ இந்த ப்ரொஜெக்டரில் பொறுத்த வரைக்கும் செட்டிங்ஸ் எல்லாம் இவ்வளோ தான் நம்ம இப்போ வந்து HDMI போயிடலாம் இதில் வந்து 4K வந்து சப்போர்ட் பண்ணதுன்னா மேலே பாருங்கள் உங்களுக்கு HDMI 19:2 ஃபுல் HD ரெசல்யூஷன் தான் வந்து 5 TV sticks வந்து வருது ஸோ 4K வந்து சப்போர்ட் பண்ணலை அப்படின்னு சொல்லிட்டு காமிக்குது இதிலே வந்து உங்களோட கான்ட்ராஸ்ட் ரேஷியோ வந்து பார்த்துக்கோங்க ஸோ எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கலர்லாம் வந்து விவிட்னஸாக இருக்கட்டும் ஸோ இதெல்லாம் கரெக்டாக இருக்குது லைட் போ நம்மளால் பார்க்க முடியுது 650 ஹேண்ட்ஸ் எலிமெண்ட்ஸ் சொல்லிட்டு வரி பண்ணிக்காதீங்க 9 watts பல்ப் நீங்கள் வந்து டியூப்லைட்டை வச்சுக்கிட்டு நீங்கள் வந்து உங்களால் பார்க்க முடியும் ஸோ வாஷ் அவுட்லாம் ஆகலை இமேஜ் சரிங்களா இப்போ வந்து நான் ஏற்கனவே எப்பயும் வந்து செட்டிங்ஸ் உள்ள போயிட்டு எவ்வளோ ஸ்பீடாக வந்து ஆப்ரேட் ஆகுது பாருங்கள் நான் வந்து என்னோடய 5 TV stick ஓப்பன் பண்ணிட்டேன் பட் ஸ்டில் 5 TV sticks வந்து நான் இதிலே கண்ட்ரோல் பண்ணிருக்கேன் இந்த ரிமோட்லேயே நான் வந்து கனெக்ட் பண்ணிருக்கேன் பாருங்கள் தனியாக வந்து ரிமோட்லாம் வந்து நீங்கள் யூஸ் பண்ணத்தால 5 TV stick மற்ற ப்ரொஜெக்டர் இருந்தால் அது வந்து நீங்கள் பண்ண வேண்டியது இருக்கும் ஸோ இதில் வந்து அந்த பிரச்சனை இருக்காது உங்களுக்கு இது ஆடியோ அண்ட் வீடியோ டயக்னோஸ்டிக்கில் போனீங்கன்னா உங்களுக்கு காமிச்சிரும் அதில் இருக்க பாருங்கள் மேக்ஸிமம் ரெசல்யூஷன் மேக்ஸிமம் ரெஃப்ரெஷ் ரேட் HDR சப்போர்ட் டால்பி டிஜிட்டல் இருக்குது டால்பி இது இருக்குது அதுக்கப்புறம் டால்பி விஷன் HDR சப்போர்ட் வந்து 5 TV stick மூலிமா பண்ணல சரிங்களா ஸோ இது வந்து ஆடியோ அண்ட் வீடியோ 5 TV sticks வந்து இன்னொரு விஷயம் இல்லை வந்து உங்களால் 4K வந்து வீடியோ ப்ளே பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு சொல்லிடுறேன் ஸோ இங்கே பாருங்கள் வீடியோ கிளாரிட்டி எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு லைட் போட்டு ஸோ நான் கிட்ட எடுத்துகிட்டு போகிறேன் வாஷ் அவுட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள் லைட் ஆஃப் பண்ணுறேன் எப்படி இருக்கு பாருங்கள் ஸோ பிக்சல்ஸ் தெரிஞ்சுது அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் வந்து லீவ் பண்ணுங்கள் எனக்கு வந்து பிக்சல்ஸ் வந்து விசிபிலிட்டி இல்லை சூப்பராக இருக்குது ஃபுல் HD ரெசல்யூஷனாக இருந்தாலும் உங்களுக்கு கான்ட்ராஸ்டேஷன் ஜாஸ்தி கொடுத்ததுனால செமையாக இருக்குது பார்க்குறதுக்கு E-Gate O9 இது ப்ரிஃபர் பண்ணலாமானா கண்டிப்பாக இதில் இருக்கிற அந்த வீடியோ ஸ்மூத்னஸ் அதாவது ரொம்ப அப்படியே பார்க்க வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது கைஸ் உங்களுக்கும் அதே மாதிரி தெரிஞ்சதுன்னா கமெண்ட் செக்ஷன் வந்து லீவ் பண்ணுங்கள் இப்போ இப்போ வீடியோ கிளாரிட்டி வந்து உங்களுக்கு பிரைட்னஸ்ஸு விவிட்னஸ்ஸு அதுக்கப்புறம் பிக்சலேஷன் இஷ்யூ கிடையாது டார்க் லெவல் வந்து எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள் நம்மளால் ஈஸியாக வந்து ஐடென்டிஃபை பண்ண முடியுது டார்க் லெவல் சூப்பர் நீங்கள் இன்னும் வந்து நான் பிக்சர் வந்து இன்னும் பிரைட்டாக வேணும்னா நீங்கள் செட்டிங்ஸில் போய் வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம் அவங்களே வந்து ரிமோட்டில் வந்து மெனு பட்டன் கொடுக்குறாங்க அது மூலிமா நீங்கள் செட்டிங்ஸ் வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம் இப்போ வீடியோ ரெசல்யூஷன் வருவோம் அதுதான் இப்போ ஃபஸ்ட் நான் சொன்னது வீடியோ ரெசல்யூஷன் பொறுத்த வரைக்கும் 4K சப்போர்ட் இல்லை அப்படின்னு 5 TV சொன்னாலுமே யூடியூப்ல வந்து உங்களுக்கு பாருங்கள் 4K தான் ஓடிட்டுருக்கு 4K வீடியோவில் தான் வந்து இப்போ யூடியூப்ல நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க சூப்பராக இருக்குது சரிங்களா ஸோ 4K வந்து சப்போர்ட் பண்ணுது இப்போ வீடியோ கிளாரிட்டி பொறுத்த வரைக்கும் அவ்வளோதான் கைஸ் நம்ம இப்போ வந்து அடுத்த டெஸ்ட்டுக்கு போயிடலாம் 5 TV sticks ஆடியோ அண்ட் வீடியோ டயக்னோஸ்டிக்கில் என்ன தான் வந்து உங்களுக்கு HDR சப்போர்ட் பண்ணலன்னு சொன்னாலும் HDR வீடியோ வந்து சப்போர்ட் பண்ணுது அதேமாதிரி 4K சப்போர்ட்டும் இந்த ப்ரொஜெக்டில் வந்து இருக்குது இந்த ப்ரொஜெக்டரோட லூமன்ஸ் டெஸ்ட் பண்ணிவிடுவோம் ஸோ நான் இப்போ வந்து ஹோல்ட் பண்ணியிருக்கேன் ஸோ லூமன்ஸ் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 8037 வருது இது வந்து டீசெண்டான லூமன்ஸ் தான் ஆன்சோ மூவி பாக்ஸ் 21 வந்து 10,000 கொடுத்துருக்காங்க ப்ரோ 2,000 கம்மியாக இருக்குது என்ன ப்ரோனா உங்களுக்கு வீடியோ வந்து அந்த அளவுக்குலாம் கிடையாது சரிங்களா லைட் போட்டு உங்களுக்கு காமிச்சிட்டேன் இப்போ 8,000 இந்த 2,000 லூமன்ஸ் வந்து அந்த அளவுக்கு ஒரு பெரிய விஷயம் கிடையாது லூமன்ஸ் டெஸ்ட் பொறுத்த வரைக்கும் 8,650 லூமன்ஸ் வந்து டீசென்ட்டாக தான் இருக்குது லூமன்ஸ் பிரச்சனை கிடையாது அடுத்த டெஸ்ட் போயிடலாம் இங்கே பார்த்துட்டீங்கன்னா உங்களுக்கு சவுண்ட் டெஸ்ட் வந்து பண்ணிடலாம் ஸோ இப்போ வந்து ரூமில் வந்து நான் பேசாமல் இப்போ எவ்வளோ நாய்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள்
30 ல இருந்து 40 குள்ள இருக்கு. சோ நான் பேசறதுனால இப்ப இன்க்ரீஸ் ஆகுது. இப்ப ப்ரொஜெக்டர்ல இருக்கிற அந்த ஃபேனோட நாய்ஸ் வந்து நம்மளோட யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் பாதிக்கிற அளவுக்கு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பாத்திரலாம். வெளியே வருது. ஃபேன் வச்சு உங்களுக்கு வெளியே வந்து உங்களுக்கு வருது. சோ அதனால இந்த இடத்துல தான் வந்து உங்களுக்கு மோஸ்ட்லி வந்து வெளியே டிசிபேட் ஆகிற மாதிரி தெரியும். சோ இது யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் பாதிக்கிற மாதிரி இருக்கான கிடையாது. சவுண்ட் டெஸ்ட் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் பாதிக்காத அளவுக்கு தான் இருக்கு. 60 டெசிபல் கம்மி தான். அங்கே டெம்பரேச்சர் டெஸ்ட் பண்ணிடலாம். இந்த ப்ரொஜெக்டர்ல வந்து டெம்பரேச்சர் ஜாஸ்தி இந்த இடத்துல தான் வெளியே வருது. ஏன்னா நான் ஏற்கனவே மென்ஷன் பண்ணியிருந்தேன், ஃபேன் வந்து இங்கே தான் வருது வெளியே. ஸோ 120 தான் வந்து மேக்ஸிமம் வருது. சரிங்களா, அதுக்கு மேலே தாண்டல் 119 தான். அதே மாதிரி ப்ரொஜெக்டரோட டாப்பில் பார்த்தீங
8 hours மேல நான் ரன் பண்ணி காமிக்கிற டெம்பரேச்சர் தான் சரிங்களா டெம்பரேச்சர் டிஸ்ட் வந்து அவ்வளவுதான் இப்போ இந்த ப்ரொஜெக்டரோட ஆடியோ வந்து பாத்துருவோம் சோ டிஃபால்ட்டா வந்து 5 வாட் ஸ்பீக்கர் வந்து ரெண்டு கொடுத்திருக்கேன்னு சொல்றாங்க சோ 10 வாட் ஸ்பீக்கரோட எஃபெக்ட் எப்படி இருக்கு அப்படினு சொல்லிட்டு பாப்போம் டால்பி சப்போர்ட் இந்த ப்ரொஜெக்டர்ல வந்து இருக்கிற மாதிரி தான் தெரியுது சோ இப்போ நம்ம வந்து டைரக்டா பாத்துறலாம் எப்படி வந்து ப்ளே ஆகாது அப்படினு சொல்லிட்டு சவுண்ட் லெவல் வந்து 13 தான் இருக்கு நான் இன்கிரீஸ் பண்றேன் ஸோ சவுண்டு பொறுத்த வரைக்கும் வந்து உங்களுக்கு ட்ரபிளாக இருக்கட்டும் பேஸாக இருக்கட்டும் ஸோ அது டிஃபால்ட்டாக இருக்கிறது வந்து உங்களுக்கு ரொம்ப பிச்சு ஜாஸ்தி இருக்கா மாதிரி தான் தெரியுது வாய்ஸ் என்ஹான்ஸ்மெண்ட்டும் உங்களுக்கு கொடுக்குறாங்க ஸோ சவுண்டு பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு சூப்பர் தான் இதில் இருக்கிற ஸ்பீக்கர் வந்து ஜாஸ்தி சவுண்டு வச்சா எறையவும் செய்யலை ஸோ நீங்கள் இப்போ ஃபுல் வால்யூமில் பே பண்ணி நான் உங்களுக்கு காமிச்சேன் பேஸ் எஃபெக்ட் கொஞ்சம் கம்மியாக இருக்குது மற்றபடி இதில் வேறு எதுவுமே கிடையாது சவுண்ட் டெஸ்ட்டு அவ்வளோதாங்க சூப்பர் சவுண்ட் இந்த வீடியோட எண்டுக்கு வந்துட்டோம் ஸோ இந்த ப்ரொஜெக்ட்ல இருக்க அட்வான்டேஜ் டிஸ்அட்வான்டேஜ் ரெண்டுத்தையும் நான் வந்து உங்களுக்கு கிளியராக சொல்லிட்டேன் ஸோ இதில் எனக்கு என்ன பிடிக்கல அப்படின்றதையும் நான் தெளிவாக வந்து மென்ஷன் பண்ணிட்டேன் இந்த ப்ராடக்ட் பிடிச்சிருந்ததுன்னா உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் வந்து லிங்க் தரேன் அது மூலமா போய் பர்ச்சேஸ் பண்ணிக்கணும் நம்ம சேனல் புதுசாக பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ண நண்பர்கள் எல்லாருக்கும் ரொம்ப நன்றி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ பார்க்கலாம் எந்த ப்ரொஜெக்ட் ரிவ்யூ பண்ணணும் அப்படின்றது கமெண்ட் செக்ஷன் வந்து லீவ் பண்ணுங்க பை கைஸ்